உடையாண்டார் அண்ணாமலையார் அப்படிங்கிறது பேரு. ஆமா, 800 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சிலை. இந்த சிலையை பார்த்தா தெரியுது பிற்கால சோழருடையது. இது கால பைரவன்றத மிக அழகா வந்து காட்டியிருக்கிறாங்க. பைரவருடைய நிக்கிற சிலை. இதை வந்து பல துண்டுகளா உடஞ்சிருக்கு. இதுக்கு பின்னால வந்து நாயினுடைய உருவம் இருக்கு பாருங்க. அந்த நாயினுடைய உருவத்துதான் நீங்க அந்த கிட்டத்தட்ட பல துண்டுகளா உடஞ்சிருக்கு பாருங்க. இது உடம்பு, வாய், காலு, நீங்க பாருங்க இதனுடைய பாடியினுடைய பின்பக்கம். ஆகவே நல்ல ஒரு முழு நாயினுடைய பின்னால வந்து இவர் நிக்கிற மாதிரி, பைரவ நிக்கிற மாதிரியான ஒரு நல்ல அழகான ஒரு சிலை. இது பல துண்டுகளாக உடஞ்சிருக்கு. இது சுமார் 800 வருடங்களுக்கு முற்பட்டது. அதாவது கிபி 1200 இதனுடைய காலம். ஏமா கொஞ்சம் கம்மி இருக்குமா? இந்த சிலையினுடைய உருவ அமைப்பு வச்சு சொல்றதுக்கு இந்த ஆபரணங்கள், பாடி எல்லாமே வந்து அந்த கோயில் இந்த சிலை எல்லாம் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தது. வீடுதான் பாப்பா எடுத்துக்கிறேன். லைவ்ல உள்ளத வீடியோ எடுக்கிற ஒரே ஆள் நான் தான். அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல் திட்ட பாப்பா இறந்தவர்கள் நினைவாக வச்சது. அதுகிட்ட நின்று போட்டோ எடுத்துக்கலாம் நீங்க. கரெக்ட் கரெக்ட். போச்சாச்சு போச்சாச்சு போச்சாச்சு. உங்களுக்கு டெக்னிக்கே புரியல பாப்பா. இது JSR கிருஷ்ணாஜி கல்வி அறக்கட்டளையின் தயாரிப்பு.